சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை முழுமையாக அளிக்க வேண்டும் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் மணிஷி அவர்கள் நம் விடை நிறைவா அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும் வணக்கம் நண்பர்களே இன்னும் ஒரு ஏனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பொதுவாக போர்களில் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் அவர்களுடைய இறந்து போனவர்களுடைய குடும்பத்தினர் தங்களுடைய இறந்து போன உறவினர்களை பற்றியோ அல்லது காணாமல் போன உறவினர்களை பற்றியோ நீதி கேட்டு அவர்களெல்லாம் ஒரு பொது இடத்தில் கூடுவது தங்களுடைய துயரங்களை சொல்வது முறைப்பாட்டினை சொல்வது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம் அதே போல் வேறு விதமாக அரசினால் பழிவாங்கப்பட்டவர்களோ அல்லது கலவரங்களில் பாதிக்கப்பட்டவர்களோ அவர்களுடைய குடும்பத்தினர் தங்களுடைய இறந்து போன உறவினர்களுடைய மரணத்திற்கு நீதி வேண்டும் என்று கேட்டு போராடக்கூடிய ஒன்றாக இணைந்து நிற்கக்கூடிய காட்சிகளை பார்த்துருக்கிறோம் பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளானவர்களுடைய உறவினர்கள் நீதி கேட்டு போராடிய காட்சிகளெல்லாம் கூட ஊடகங்களில் நாம் கண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு ஒரு கொடூரமான ஒரு பிரச்சனை நம்முடைய மனங்களை அதிர்ச்சி அடைய செய்யக்கூடிய பல்வேறு நிலைகளில் நடந்த ஒரே விதமான ஒரு குறிப்பிட்ட நபர்களை இலக்காக வைத்து செய்யப்பட்ட குற்றச்செயல்களில் பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஒன்றாக கூடி நின்று இந்த சமூகத்திடம் இந்த அரசிடம் தங்களுடைய முறைப்பாட்டை முன்வைத்த ஒரு சம்பவம் சமீபத்தில் நடந்தது அதை பற்றிய புகைப்படத்தை பார்த்தபோது என்னுடைய மனம் மிகவும் நெகிழ்ந்து விட்டது யார் அந்த குடும்பத்தினர் என்று பார்த்தால் சமீபத்தில் பகுத்தறிவு கொள்கைகளை பேசியதற்காகவும் சமூக சீர்திருத்த கருத்துக்களை பேசியதற்காகவும் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட மூன்று பேரினுடைய குடும்பத்தினர்தான் அவர்கள் கோவிந்த் பன்சாரையினுடைய மருமகள் மேகா பன்சாரே அதே போல் ந நரேந்திர தபோல்கர் அவருடைய மகள் முக் முக்து தபோல்கர் அதே போல் எழுத்தாளர் கல்புருக்கியினுடைய சமீபத்தில் சுட்டுக்கொல்லப்பட்ட எழுத்தாளர் கல்புர்கியினுடைய மகன் எம் எம் கல்புர்கி இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு கோரிக்கையை சமீபத்தில் முன்வைத்தார்கள் அது என்ன கோரிக்கை என்றால் மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் மூட நம்பிக்கைகளை பரப்புகிறவர்கள் மூட நம்பிக்கைகளை ஒரு சடங்காக செய்யக்கூடியவர்கள் அவற்றின் பேரால் பக்தியின் பேரால் அவற்றை செய்யக்கூடியவர்களை தடுக்கக்கூடிய தடை செய்யக்கூடிய ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கை மிக முக்கியமான இந்தியாவின் மூன்று ஆளுமைகளாக இருந்த இந்த நரேந்திர தபோல்கர் அதேபோல கல்புர்க்கி இப்படியாக இவர்களுடைய மிக முக்கியமான ஒரு உறவினர்களை அல்லது தங்களுடைய ஒரு முக்கியமான இந்த நாட்டினுடைய ஆளுமைகளை இழந்த இந்த குடும்பங்களினுடைய சேர்ந்தவர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் இந்த இது முடநம்பிக்கைகளுக்கு எதிரான சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை ஒரு முக்கிய கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள் இந்த கோரிக்கை இந்தியா முழுக்க முன்வைக்கப்பட்டு வருகிறது ஏனென்றால் மூட நம்பிக்கைகள் என்பது மிக கொடூரமான ஒரு சமூக குற்றமாக இன்றைக்கு மாறிவிட்டது பல்வேறு நிலைகளில் இந்த மூடநம்பிக்கைகள் என்பது மனிதர்களை வதைப்பதற்கு சித்திரவதை செய்வதற்கு அவர்களை பாலியல் ரீதியாக சுரண்டுவதற்கு வேறு பல பணம் பறிக்கிற செயல்களில் ஈடுபடுவதற்கு மிக காரணமாக இருக்கிறது இந்த மூடநம்பிக்கைகள் இல்லாத இடமே இந்தியாவில் இல்லை என்று சொல்லலாம் அதனுடைய ஒரு கொடூரமான ஒரு வடிவத்தை சமீபத்தில் நாம் தமிழகத்தில் பத்திரிகைகளில் படித்து வருகிறோம் அதாவது இந்த கிரனைட் குவாரிகளில் மனம் மனநலம் குன்றியவர்கள் நரபலி கொடுக்கப்பட்டார்கள் என்கிற செய்தி ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது தமிழகத்தை ஆளக்கூடிய அரசு அந்த நரபலி கொடுத்தவர்களை பாதுகாக்க முயற்சிக்கிறது அது சம்பந்தமான விசாரணைகளில் காவல்துறையினர் போதுமான அளவு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றன இந்த சூழ்நிலையில்தான் இது போன்ற ஒரு கொலைகள் அதாவது மூடநம்பிக்கைகளுக்கு எதிராக போராடுகிறவர்களை கொலை செய்கிற விஷயம் அதே சமயம் மூடநம்பிக்கைகளை பரப்புகிறவர்கள் சுதந்திரமாக இருக்கக்கூடிய சூழல் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு மூடநம்பிக்கை ஒழிப்புச் சட்டம் வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த இறந்து போனவர்களுடைய இந்த உறவினர்கள் முன்வைக்கிறார்கள் இது உண்மையில் அவர்களுடைய கோரிக்கை மட்டுமல்ல இந்த மூடநம்பிக்கைகள் ஒழிய வேண்டும் இந்த நாடு வளர்ச்சிப் பாதையில் பகுத்தறிவு பாதையில் சிந்தனை பாதையில் முன்னேறி செல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எல்லோருடைய ஒரு விருப்பமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் ஒருவருடைய தனிப்பட்ட கடவுள் நம்பிக்கையோ பக்தியோ அல்லது அவர்களுடைய ஒரு ஆழமான தனிப்பட்ட நம்பிக்கைகளோ ஒரு பிரச்சனை அல்ல அது அவர்களுடைய சொந்த பிரச்சனை ஆனால் பல சமயங்களில் குற்ற மனப்பான்மை கொண்டவர்கள் இந்த நம்பிக்கைகளை எல்லாம் ஒரு கு தங்களுடைய குற்றங்களுக்கு பயன்படுத்துகிற போதுதான் இங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக அவலமாக மாறுவதை நாம் பார்க்கிறோம் அப்படி பார்க்கிறபோது இந்த மூடநம்பிக்கைகள் தொடர்பான விஷயம் நம்முடைய சமூகத்தில் எல்லா இடங்களிலும் எப்படி பரவி இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் அதாவது சடங்குகள் சம்பிரதாயங்கள் என்பதை தாண்டி விபரீதமான சடங்குகள் விபரீதமான பரிகாரங்கள் என்கிற விஷயம் என்பது பலரையும் மனநலம் குண்டியவர்களாக இன்றைக்கு மாற்றிக்கொண்டிருக்கிறது உதாரணமாக ஒரு பெண்ணிற்கு திருமணமாக வேண்டும் என்று சொன்னால் அது ஜாதகத்தில் தொடங்கி பல்வேறு விதமான விஷயங்களை பற்றி பல்வேறு நெருக்கடிகள் ஏற்படுத்தப்படுகின்றன அதேபோல பிறப்பிலிருந்து தொடங்கி இறப்பு வரைக்கும் பல்வேறு விதமான ஒரு மூடநம்பிக்கைகள் நம்பிக்கைகள் தொடர்ந்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் புகுத்தப்படுகின்றன சகுனங்கள் தொடர்பான விஷயங்கள் வாழ்க்கையில் நாம் அடைகிற வெற்றி தோல்விகளுக்கெல்லாம் ஏதாவது ஒரு கிரகங்க நிலை சரியில்லை என்று சொல்லி அதற்கு பரிகாரங்களை தேடுவது இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் பலர் இதுபோல் தங்களுடைய பிழைப்பை நடத்துவதற்காக பரப்புகிற மூட நம்பிக்கைகளாக இருக்கின்றன சில சமயங்களில் இது ஒரு அறிவியல் தொடர்பான தொழில்நுட்பம் தொடர்பான விஷயங்களிலும் கூட இணைந்து விடக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் உதாரணமாக இன்றைக்கு வாஸ்து என்பது ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு வர்த்தகமாக மாறிவிட்டது நிறைய என் அதாவது இந்த தொழில்நுட்பவியலாளர்களே என்ஜினியர்களே கூட இதை தொடர்ந்து தங்களுடைய வியாபாரத்திற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு காட்சியை கூட நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இந்த மூடநம்பிக்கைகள் என்பது இந்த எல்லைகளை எல்லாம் தாண்டி பலி கொடுப்பது நரபலி கொடுப்பது என்பது என்கிற அளவிற்கு செல்கிறது இன்னும் சில இடங்களில் பெண்களை சில மோசமான சடங்குகளுக்கு உட்படுத்துவது அதாவது அவர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தக்கூடிய ஒரு விஷயங்களை எல்லாம் சடங்குகள் என்கிற பெயரில் செய்வதையெல்லாம் பல செய்திகள் தொடர்ந்து இங்கு வந்திருக்கின்றன அதோடு மட்டுமல்லாமல் இன்னும் பல இடங்களில் குழந்தைகளை துன்புறுத்துவது நரபலி கொடுப்பது சொந்த பெற்றோரே இதுபோல் யாராவது ஒரு ஒரு மூட நம்பிக்கையை பரப்பக்கூடிய ஒரு நபரனுடைய வழிகாட்டுதலின் பேரில் சொந்த பெற்றோரே கூட தங்கள் குழந்தைகளை பலியிடுவது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன இந்த சூழ்நிலையில்தான் இது போன்ற இந்த பிளா பிளாக் மேஜிக் என்று சொல்வார்களே அப்படிப்பட்ட பில்லி சூனியங்கள் அல்லது கொடுப்பவர்கள் அல்லது வேறு விதமான ரகசிய சடங்குகளை செய்பவர்கள் இவர்களை எல்லாம் கண்காணிப்பதும் தண்டிப்பதும் அவர்களை சமூகத்திலிருந்து விலக்கி வைப்பதும் மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன் ஏனென்றால் இது இந்த மூடநம்பிக்கைகளுக்கு பலியாகிறவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது ஒருபுறம் இந்த மூடநம்பிக்கைகளின் காரணமாக நேரடியாக பலியாகக்கூடியவர்கள் இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த மூடநம்பிக்கைகளை எதிர்ப்பவர்கள் இன்றைக்கு இந்த பழமைவாதிகளால் மத அடிப்படைவாதிகளால் படுகொலை செய்யப்படக்கூடிய ஒரு அவலமான ஒரு காட்சியையும் நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்தியா முழுக்க மூடநம்பிக்கை ஒழிப்புச் சட்டம் என்பது கொண்டு வரப்பட வேண்டும் தேசிய அளவில் அப்படிப்பட்ட ஒரு சட்டம் கொண்டு வரப்பட கொண்டு வரப்பட வேண்டும் நீதிமன்றங்கள் இந்த விஷயத்தில் மிக கடுமையான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் இந்த ஒருபுறம் இந்தியா வளர்ச்சிப் பாதையில் சென்று கொண்டிருக்கிறது நவீன அறிவியல் தொழில்நுட்பத்தில் முன்னேறிக் கொண்டிருக்கிறது என்று நம்புகிறோம் இன்னொரு புறம் மூட நம்பிக்கைகளின் பெயரால் குழந்தைகளையும் மனநலம் குன்றியவர்களையும் பழியிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த நாடு உண்மையிலேயே வளர்ச்சியடைகிறதா இந்த நாடு உண்மையிலேயே வெற்றி பாதையில் முன்னேற்ற பாதையில் செல்கிறதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்